இந்தியாவையே உலுக்கிய ஒரு கோர விபத்து. அந்த விபத்தில் மரணித்த பிபின் ராவத் யார்? என்னதான் செய்தார் நம் இந்திய நாட்டிற்காக? எந்தெந்த பதவியில் இருந்தார்? அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பை வழங்குவதில் ஜெம் டிவி பெருமை கொள்கிறது. முப்படைகளின் முதல் தலைமை தளபதி பிபின் லக்ஷ்மண் சிங் ராவத் 1958 மார்ச் 16 உத்தரகாண்ட் மாநிலம் பௌடியில் பிறந்தார். சிம்லாவில் உள்ள செயின்ட் எட்வர்ட் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் கடக்வாஸ்லாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் படித்த இவர் 1978 டிசம்பர் 1 டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி அகாடமியில் 11வது கூர்கா ரைபிள்ஸ் பிரிவின் 5வது படையணியில் அவருடைய தந்தை இருந்த அதே பிரிவில் தன் ராணுவ பயணத்தை தொடங்கினார். பின்னர் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி நிலையத்தில் இந்திய ராணுவ இயக்குநரகத்தின் தலைமை அதிகாரி உட்பட பயிற்சி அளிக்கும் பொறுப்பை வகித்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய பிராந்தியத்தில் தளவாடங்கள் பிரிவு அலுவலராக பணியாற்றிய பிபின் ராவத் இராணுவ செயலர் பிரிவில் துணை இராணுவ செயலாளர் மற்றும் கர்னல் அந்தஸ்தில் இராணுவ செயலாளராக பணியாற்றினார். வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவை உயரதிகாரிகளுக்கான பயிற்சி கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்த பிபின் ராவத் தேசிய பாதுகாப்பு கல்லூரியிலும் பல்வேறு பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றார். அமெரிக்காவின் ஃபோர்ட் லீவன் வர்த்தில் உள்ள இராணுவ தளபதிகளுக்கான பயிற்சி வகுப்புகளிலும் பிபின் ராவத் பங்கெடுத்துள்ளார். மேலும் தேசிய பாதுகாப்பு மற்றும் தலைமை பண்பு குறித்து பல்வேறு கட்டுரைகளை எழுதியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறித்த படிப்பில் அவருக்கு எம்ஃபில் பட்டம் வழங்கப்பட்டது. மேலாண்மை மற்றும் கணினி அறிவியலில் பட்டய படிப்பை அதி உயரத்தில் நிகழும் போர் முறைகளில் அதிக அனுபவம் கொண்ட இவர் யூரி, ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் மேஜராக பணியாற்றியுள்ளார். பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்ற பிறகு சர்வதேச படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்று காங்கோ குடியரசில் நடைபெற்ற ஆபரேஷன்களை நடத்தினார். அதற்காக 2 ஃபோர்ஸ் கமாண்டர் கமெண்டேஷன் விருது பெற்றார். 2016 டிசம்பர் 31 அன்று இந்திய ராணுவத்தின் 27வது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார் பிபின் ராவத். தலைமை தளபதியாக பதவியேற்பதற்கு முன்பு துணை தலைமை தளபதியாக பணியாற்றி வந்தார் பிபின் ராவத். இந்நிலையில் இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதியாக ஜெனரல் பிபின் ராவத் கடந்த 2019 டிசம்பர் 1 நியமிக்கப்பட்டார். அவருடைய 40 மேலான இராணுவ பணியில் பரம் விசிஷ்ட் சேவா, உத்தம் யுத் சேவா, அதிவிசிஷ்ட் சேவா, யுத் சேவா, சேனா விசிஷ்ட் சேவா, சிறப்பு சேவை விருது, ஆபரேஷன் பராக்கிரம், சைன்ய சேவா உட்பட பல பதக்கங்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் உட்பட 14 ஹெலிகாப்டரில் சென்றனர். கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட MI-17 V5 ரக ஹெலிகாப்டர் வெலிங்டனில் இருந்து 10 தொலைவில் உள்ள குன்னூர் காட்டேரி மலைப்பகுதியில் பறந்தபோது திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரின் மனைவி மதுலிகா ராவத் உட்பட 13 உயிரிழந்தனர். இந்நிகழ்வு நாட்டு மக்களிடையேயும் முப்படை இராணுவத்தினரிடையேயும் மற்றும் இந்தியா முழுவதும் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு இராணுவ வீரன் இறந்த பிறகு அவன் உடல் மண்ணில் சாய்கிறது. ஆனால் அவன் உணர்வுகளோ மக்களாகிய நம் மனதில் எழுகிறது.